இந்த காணொளியில் சில முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்து ஒரு பெரிய ஒரு படுகொலை என்று கூட சொல்லலாம், பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடந்தேறி இருந்தது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவினுடைய ஒட்டாவா பகுதியில் தான் இந்த ஒரு கொலை சம்பவம் நடந்தேறி இருந்தது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐவர் உட்பட மொத்தமாக 6 நபர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக ஒரு சிறிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்றது. ஆகவே அதனையும் இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அதனையும் விட இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அறிந்திருப்பீர்கள், அதாவது ஈரானிய ஜனாதிபதி வந்து இலங்கைக்கு வருகின்றார் என்கின்ற விடயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்பொழுது அதன் நிமித்தமாக பாதுகாப்பு படையினர் வந்து இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எதற்காக வந்திருக்கின்றார்கள், என்ன விடயம் அப்படிங்கின்ற விடயங்களை வந்து இந்த காணொலியில் நாங்கள் இன்னும் ஒரு தகவலாக பார்க்கலாம். அதனையும் விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருக்கக்கூடிய உறவினர்கள் சிலர் வந்து தங்களினுடைய கவலைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். என்ன அப்படின்னா, தங்களினுடைய உறவினர்கள் கனடாவிற்குள் வருவதற்கு முதலே அவர்கள் உயிரிழந்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் தங்களுக்கு இருக்கிறதாக ஒரு கவலை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த உறவினர்கள் யார், எங்கு இருப்பவர்கள், அதாவது அவர்களினுடைய உறவினர் கனடாவில் இருக்கக்கூடிய அந்த நபர்களினுடைய உறவினர்கள் எங்கு இருக்கின்றார்கள், எதற்காக கனடா வருவதற்கு முதலே உயிரிழந்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் இருக்கின்ற சொல்லுகின்றார்கள் என்கின்ற செய்தி எல்லாத்தையுமே நாங்கள் இந்த காணொலியில் விரிவாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இதில் வந்து முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக என்னுடைய சேனல்லையும் வந்து காணொலிகள் நிறையவே நான் பதிவிட்டு இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய காணொலிகள்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், அல்லாட்டி வேறு வேறு வழிகளின் ஊடாகவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். குறிப்பிட்ட இந்த ஒரு விடயத்தை பற்றி, இந்த ஒட்டாவா பகுதியில் நடைபெற்ற ஒரு பயங்கரமான கொலை சம்பவம், அதில் இன்னும் இது ஒரு பெரிய பேசு பொருளானதுக்கான காரணம் வந்து அந்த 6 நபரும் உயிரிழந்த 6 பேருமே இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பதுதான். இதனை பற்றிய விரிவான விளக்கம் வந்து என்னுடைய என்ன நடந்தது என்கின்ற முழு விளக்கமுமே என்னுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் அந்த காணொலியை பார்த்து கொள்ளலாம். இருந்தாலும் இதில் வந்து ஒரு சின்ன அறிமுகம் ஒன்று, அல்லாட்டி அது அதை பற்றி ஒரு மேலோட்டமான விடயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இதில் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் 4 பிள்ளைகள் உட்பட அந்த வீட்டில் தங்கி இருந்த இன்னொரு நபர் இலங்கையை சேர்ந்தவர் தான். இந்த 6 பேரும் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் வந்து அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சில காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவர் உடல் தேறிவிட்டார். ஆனால் இப்பொழுது வந்து அந்த கொலை குற்றம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 19 வயதான ஒரு மாணவன், அதாவது மாணவர் விசாவில் கனடாவுக்கு சென்ற ஒரு மாணவன், இலங்கையை சேர்ந்தவர் தான், ஃபெப்ரியோடி சோய்ஸ் எனப்படுகின்ற இந்த மாணவனை தான் கைது செய்திருந்தார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் என்கின்றதையும் விட, சந்தேகத்திற்கிடமின்றி ஆதாரங்களுடனேயே அவர் கைது செய்யப்பட்டார் என்று கூட சொல்லலாம். இப்படி இருக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட மாணவன் சார்பாக முன்னிலையாக இருந்த வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தற்போது ஊடகங்களுக்கு ஒரு செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட அந்த மாணவனை வந்து ஜாமீனில் எடுக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை, அந்த எண்ணமும் தங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஊடகங்களை சந்தித்து தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது அடுத்த வாரம் அளவில் ஃபெப்ரியோடி சைசா வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுவார் என்றும், அங்கு வந்து அவரினுடைய வழக்கு விசாரணை தொடர்பான ஆரம்ப விசாரணைகளுக்கான திகதிகள் வந்து சட்டத்தரணிகளினால அறிவிக்கப்படும் என்கிற, அதாவது தீர்மானிக்கப்படும் என்கின்ற விதமாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஆகவே குறிப்பிட்ட இந்த செய்தி தொடர்பான அனைத்து தகவல்களையும் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து தந்து கொண்டே இருக்கின்றேன். இதை பற்றிய ஏனைய தகவல்கள் வருகின்ற பொழுதும் நான் அதனை உங்களுக்காக பதிவேற்றுவேன், நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு செய்தி ஒருபுறம் இருக்க, மத்திய விடயம் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் இலங்கைக்கு வருகின்ற 24 ஏப்ரல் 24 இலங்கைக்கு வர இருப்பது என்னுடைய காணொலிகளை தொடர்ச்சியாகவும் பார்ப்பவர்களுக்கு தெரியும். இதனை வந்து நீங்கள் வேறு வழிகளையும் அறிந்திருப்பீர்கள். அவர் எதற்காக வருகின்றார், எங்கு வருகின்றார், எப்பொழுது வருகின்றார், அல்லாட்டி எத்தனை நாட்கள் நிற்பார் என்கின்ற அந்த விடயங்களை பற்றிய அனைத்து தகவல்களையுமே நான் அந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் அதனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால், ஒரு போர் பதற்றமான நிலைமையில் தான் இந்த ஜனாதிபதி வந்து இலங்கைக்கு வருகின்றார். அதாவது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு போர் தற்பொழுது உக்கிரமடைந்திருக்கின்றது என்று கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை
நிலையில அவருடைய பாதுகாப்பையும் பொருட்படுத்தாமல் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்றதுக்காக அவர் வருகின்ற பொழுது எதிரி நாடால் அவருக்கு வந்து நிறைய உயிர் ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இந்த பயணத்தை வந்து மேற்கொள்கின்றார். ஆகவே அவருக்கான பாதுகாப்பு என்பது வந்து வளமைக்கு மாறாக இரட்டிப்பாக இருக்க வேண்டும் இல்லையா. அந்த காரணத்தினால தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் நாட்டில் இருந்து வெவ்வேறு பாதுகாப்பு படையினை சேர்ந்து 4 அணியினர் வந்து இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்து தற்பொழுது இலங்கை நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரை வந்து சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றதாகவும் சொல்லப்படுகின்றது. பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக வருகின்ற ஈரான் ஜனாதிபதி வந்து எந்த ஒரு ஆபத்துகளும் இன்றி பிரச்சனைகளும் இன்றி அவர் மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும். இதனூடாக எங்களினுடைய நாட்டிலையுமே பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணமாக இருக்கும். இது ஒரு புறம் இருக்க நான் இன்னும் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் உறவினர்களினுடைய சோகமான ஒரு தகவல் வந்து தங்களுடைய உறவினர்கள் வருவது கனடாவுக்கு வருவதற்கு முதலே இறந்து விடுவார்கள் என்கின்ற அச்சத்தை வந்து சிலர் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாடுகள் அதாவது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போரினால அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் தான். ஆகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உறவினர்கள் யாரெல்லாம் கனடாவிலே தற்பொழுது வசித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனேடிய பெடரல் அரசு வந்து ஒரு அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. அதாவது கடந்த ஜனவரி மாதம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. என்ன அப்படின்னா கனடாவில் இருக்கக்கூடிய கனேடியர்களினுடைய உறவினர்கள் காசா பகுதியிலே இருந்தால் அவர்களில் வந்து 1000 நபர்களுக்கு வந்து அதாவது 1000 தற்காலிக குடியிருப்பு விசாக்களை வழங்குகின்றோம் என்கின்ற மாதிரியாக ஒரு அறிவிப்பு ஒன்றை கனேடிய அரசாங்கம் வந்து வெளியிட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவித்தல் வந்து 3 மாதங்கள் ஆன பின்புமே இன்னும் ஒருவர் கூட அங்கு வரவில்லை அப்படின்னு சொல்லி அவர்களினுடைய உறவினர்கள் வந்து தங்களினுடைய கவலையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதுல இன்னும் கவலைக்குரிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் காசா பகுதியிலிருந்து இந்த ஒரு விசாவுக்காக விண்ணப்பித்தவர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்து விட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த உயிரிழந்தவர்களினுடைய பிள்ளைகள் வந்து அச்சத்துடன் பயத்துடனும் அங்கு தனிமையில் வாழ்ந்து வருவதாகவும் அதாவது கனடாவில் இருந்து எப்பொழுது தங்களுக்கு பதில் வரும் அப்படிங்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்புடனேயே அச்சத்துடன் அவர்கள் அங்கு வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு விடயத்தில் வந்து நிச்சயமாக இதனை யாரால உணர்ந்து கொள்ள முடியும் என்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக என்னாலும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக ஈழத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களால் இதனை வந்து இந்த கஷ்டத்தினுடைய கவலையையும் வலியையும் புரிந்து கொள்ள முடியும். காரணம் இதே மாதிரியான ஒரு போர் நிலைமை வந்து இலங்கையில் இருந்த பொழுது இங்கிருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொல்லினால் தங்களினுடைய உயிரை பாதுகாக்கவும் தங்களுடைய குடும்பங்களினுடைய பாதுகாப்பு கருதியும் எங்களினுடைய சொந்த மண்ணை விட்டு இன்னொரு தேசங்களுக்கு சென்று அங்கு தற்பொழுது வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஒரு போர் நிலைமை எப்படி இருக்கும், அதனுடைய வலி எப்படி இருக்கும், அதனுடைய ஒரு என்னென்னு சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைமையாக இருக்கும், அதை நேரடியாக அனுபவித்தவர்களுக்கு நிச்சயமாக நிறையவே தெரியும். அந்த அடிப்படையில் தான் நான் அந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உண்மையிலேயே அதை திரும்பி பார்க்கின்ற பொழுது அதுக்குள்ள இருந்து நாங்கள் உயிருடன் தப்பி வந்து விட்டோமா என்கின்ற மாதிரியாகத்தான் என்ன தோன்றும். அப்படி இருக்கின்ற பொழுது அதே ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது வந்து இருக்கக்கூடிய இந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து இருக்கின்றது. ஆகவே எங்களால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த போர் வந்து நிறுத்தப்படுகின்ற பொழுதோ அல்லாட்டி வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அங்கிருந்து விலத்தி வேறு ஏதாவது பாதுகாப்பான பகுதிகளுக்கு அனுப்பிய பின்னதாக போர் நடைபெற்றால் கூட அப்பாவி மக்கள் அதிலே உயிரிழப்பது குறையும் என்று கூட சொல்லலாம். உயிரிழப்புகள் நிகழும், ஆனால் அப்பாவி மக்கள் வந்து உயிரிழப்பது குறைவடையும். இப்படி இருக்கின்ற பொழுது ஆகவே இந்த ஒரு போர் மிக விரைவிலேயே முடிவுக்கு வந்து இந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் இல்லை என்று சொல்ல சொன்னால் அந்த பகுதியை விட்டு வேறு இடங்களுக்காவது சென்று அவர்கள் உயிருடன் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்கின்ற என்னுடைய கருத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியாக இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.